புஷ்பா 2 செகண்ட் சிங்கிள், இந்தியன் 2 செகண்ட் சிங்கிள், சூதுகவும் 2 க்கான அடுத்த சாங் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிட்டு. துல்கர் சல்மானோட லக்கி பாஸ்கர் படம் செப்டம்பர் 27 ரிலீஸ் ஆக போகுது, இது அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. உமாபதி ராமையா நடிக்கிற பித்தளமாத்தி படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிட்டு. நான் வைலன்ஸோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிட்டு. மூவில உள்ள முக்கியமான கேஸ்ட் எல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் லுக்லயே இருக்காங்க. வெப்பன் படம் ஜூன் 7 ரிலீஸ் ஆக போகுது, இது அபிஷியலா இன்னைக்கு சொல்லிட்டாங்க. கல்கி படம் ஜூன் 27 ரிலீஸ் ஆகும்னு ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஆனா நிறைய பேர் போஸ்ட்பண்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ 30 டேஸ் டு கோன்னு ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு, சோ படம் போஸ்ட்பண்ட் ஆக போறது இல்ல. விஜய் சேதுபதியோட மகாராஜா ட்ரெய்லர் நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. மடை பிடிக்காத மனிதன் படத்துக்கான டீசர் ரிலீஸ் ஆயிட்டு, டீசர் பார்க்க நல்லா இருக்கு. மோகன்லாலோட லூசிஃபர் 2 ஷூட்டிங்ல அர்ஜுன் தாஸ் இப்ப ஜாயின் பண்ணிட்டாரு. ராயன் மூவிக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க்கே இப்ப முடிச்சுட்டாங்க. ஜெயம் ரவியோட அடுத்த படத்தை பாண்டியராஜ் டைரக்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு பண்ணி வந்திருக்கு, அனௌன்ஸ் மட்டும் சீக்கிரமா எதிர்பார்க்கலாம். சூர்யாவோட சூர்யா 44 மூவிக்கு ஸ்ரேயாஷ் கிருஷ்ணா சினிமோட்டோகிராஃபராகவும் சஃபீக் முகமது அலி எடிட்டராகவும் ஒர்க் பண்ண போறாங்க. அண்டு ஜவான் துப்பாக்கி படத்துக்குலாம் ஸ்டண்ட் பண்ணவர் தான் இந்த படத்துக்கும் ஸ்டண்ட்டுக்கு ஒர்க் பண்ண போறாரு. இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது சூர்யா 44 மூவில இருந்து இன்னும் நிறைய அப்டேட் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு, அப்படி வந்திருந்தானா ஸ்கிரீன்ல மென்ஷன் பண்ணிருப்பேன். கோட்டோட செகண்ட் சிங்கிள் ப்ரோமோ எப்போ வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் அதுக்கு வரல, வரும்போது தான் வரும், நான் அப்டேட் வந்தா சொல்றேன். வேல்பாரி ரஜினி பண்ண போறதா நியூஸ் போகுது, இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது உண்மை இல்ல, ரஜினி பண்ணா நல்லா இருக்கும், ஆனா ரஜினியால இதை பண்ண முடியாது, ஏன்னா ரஜினியோட வயசு காரணம். குட் பேட் அக்லியோட கேஸ்ட ஒருத்தர் கேட்டிருக்காரு, இன்னும் ஃபுல் கேஸ்ட் ரிப்போர்ட் வரல, நான் வந்ததும் சொல்றேன். கல்கி மூவில துல்கர் சல்மான் இருக்காரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, அவரும் இருக்காரு, இதை நான் ஏற்கனவே சொன்னேன் நினைக்கிறேன். இந்த மாசத்துக்கான கங்கு அப்டேட் ஏன் இன்னும் வரலன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, அதுக்கு பதில் தான் சூர்யா 44 அப்டேட் விடுறாங்க போல. தமிழ் மூவிஸ் எல்லாம் ஏன் ரியல் ஸ்டேட்டை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க, ஒரு படம்னா பரவாயில்ல, இந்த வருஷம் எல்லா பெரிய மூவிஸும் டேட்டு மாறிக்கிட்டே இருக்கு, இதுக்கு என்ன காரணம்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சரியான பிளானிங் இல்லை, அதான் உண்மை. ஒன்று ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணணும், இல்லைனா இந்த ஒர்க் இப்போ முடியும், படம் இப்போ வந்தால் கரெக்டாக இருக்கும்னு அதை கணக்கு பண்ணி ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணணும். இந்த ரெண்டுமே பண்ணாமல் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணால் இப்படி தான் ஆகும். ராயன் தள்ளி போகிறதுனால தங்களான் ஜூனில் வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு, கொண்டு வந்தால் நல்லா இருக்கும், ஆனால் கொண்டு வர மாதிரி நியூஸ் எதுவும் வரல. வேட்டையனோட ஷூட்டிங் முடிஞ்சுதான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, ரஜினி போர்ஷன் ஃபுல்லாக முடிஞ்சுது, இன்னும் பேச்சு ஒர்க் மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆவேஷம் 2 வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு, இப்போதைக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் வர மாதிரி இருந்தால் சொல்கிறேன். ஜிவி பிரகாஷோட ஆக்டிங் லைனப்போ ஒருத்தர் கேட்டிருக்காரு, நான் மியூசிக் பண்ணுற மூவிஸ்க்கு ஏற்கனவே ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், இப்போ நடிக்கிற மூவிஸ்க்கு வேணா நான் தனியாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன். டர்போ படம் எப்படி இருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, ரீசெண்டான படம் தான், மம்முட்டிக்கு லாஸ்ட்டாக வந்த படங்களை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் அவரேஜ் தான். ஆலயப்பட்டோட அடுத்த படம் பிரம்மாஸ்திர 2வானு ஒருத்தர் கேட்டிருக்காரு, கண்டிப்பாக அதுவும் லைனப்பில் இருக்குது அவங்களுக்கு. அரண்மனை 4ஓட ஓடிடி அப்டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஜூன் ஸ்டார்டிங்கில் வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. வாடிவாசல் தான் சூர்யா 40, 41 நிறைய பேர் சொல்கிறீங்க, ஆனால் அது கிடையாது, சூர்யா 40 எதற்கும் துணிந்தவன், சூர்யா 41 ட்ராப் ஆன வணங்கான், ஸோ வாடிவாசல் சூர்யா 40க்கு கீழே தான் வரணும் லாஜிக்காக பார்க்கும்போது. கல்கி படம் டைரக்டர் பற்றி ஒருத்தர் கேட்டிருக்காரு, மகாநதி எடுத்த நாக் அஸ்வின் தான் இந்த படத்தோட டைரக்டர். கஜினி படம் கும்பகோணத்தில் ரீரிலீஸ் ஆகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, இது கேரளாவில் தான் ரிலீஸ் ஆகுது, தமிழ்நாட்டுக்கு இன்னும் சொல்லலை. சிவகார்த்திகனோட மூவிஸில் காமெடி இருக்கும், ஆனால் இப்போ அவர் கமிட் பண்ணுற மூவிஸில் எல்லாம் காமெடி ஒன்றும் இல்லை, சூரியன் அதே மாதிரி தான், ஸோ இப்படியே போனால் காமெடிக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சந்தானா இப்போ திரும்ப காமெடிக்கு வரப்போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு, ஹீரோவாக பண்ணுற மூவிஸ் எல்லாம் பெருசாக போடலன்னு திரும்ப காமெடிக்கே வரப்போறதா சொல்லப்படுது, ஸோ சந்தானம் இதை மாற்றலாம். அஜித் லியோ ஜெயலர் படம்லாம் பார்த்துருப்பாரா, கலெக்ஷன் பற்றிலாம் கேட்டிருப்பாரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, கண்டிப்பாக கேட்டிருப்பாரு, எல்லா ஆக்டர்ஸும் செய்கிற விஷயம் தான் இது. இந்தியன் 2வோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் எனக்கு பிடிச்சதானே ஒருத்தர் கேட்டிருக்காரு, நல்லா தான் இருந்துச்சு ரிப்பீட்டடாக கேட்கும்போது. KGF 3வோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் பாகுபலி 2வோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனை பீட் பண்ணுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. KGF 3 படத்துக்கு KGF 2 அளவுக்கு எதிர்பார்ப்பு இல்லை, ஸோ அது பீட் பண்ணுமாங்கிறது படம் வரும்போது தான் தெரியும், இப்போதைக்கு ஒரு லீடு மட்டும்தான் வச்சு முடிச்சிருக்காங்க, படம் வரும்போது தான் அதுக்கான ஃபுல் எதிர்பார்ப்பு தெரியும். லவர் படம் எனக்கு நல்லா இருந்துச்சு, ஆனால் நிறைய பேர் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க, இதை பற்றி என்னோட ஒப்பீனியன் ஒருத்தர் கேட்டிருக்காரு, நல்லா தான் இருக்கு, ஆனால் ரிப்பீட்டட் வாட்சபிளுக்கு ஒருத்தர் இல்லை, ஒன் டைம் வாட்சபிளுக்கு நல்ல படம். சுந்தர்சி ப்ரொடியூஸ் பண்ண ஸ்போர்ட்ஸ் மூவி எதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, இது என்கிட்ட ஒருத்தர் கேம் வச்சிருக்காரு, நான் கூகுளில் போட்டு பார்த்தா எடுத்துருவேன், ஆனால் அப்படி தேடி பார்க்காம ஆன்சர் சொன்னால் எனக்கு தெரியல. அவர் ஸ்போர்ட்ஸ் படம் ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை, மேபி மீசி முறுக்கு படத்துக்கு சொல்கிறீங்களா, ஏன்னா அதில் ஹிப்பா பாதி அவரோட ஆம்பிஷனை நோக்கி போவார், அதனால் அதை சொல்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட்டை கேட்டிருக்கீங்க, இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த எடுத்துல கொடுக்குறேன்.